அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்கொலை செய்து கொண்ட உதவினர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லா, ஆனால் அல்லாஹு தஆலா இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு என்ன சொல்லி காட்டுறா அப்படிங்கிறத ஹதீஸின் வாயிலாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையான, அதுவும் பெரிய தந்தையான அபூ சுவாலிஃப் அவங்க வந்து ரொம்ப 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பேருதவியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் தகப்பனும் இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பாட்டுனா அப்துல் முத்தலிஃப் தான் வளர்த்தாங்க. அவர்களுக்கு பின்னால் அபூ சுவாலிஃப் தான் நல்ல முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு நபி அவர்களை கவனித்தாங்க அப்படின்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் போர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட உதவி செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்காங்க. இணை வைப்பவர்களுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக எல்லா விதத்திலும் பாடுபடக்கூடியவர்களாகவும் உழைத்தவர்களாகவும் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் தான் அபூ சுவாலிஃப் ரலியல்லாஹு அபூ சுவாலிஃப் அவங்க இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அபூ சுவாலிஃப் அவங்க மரண தருவாயில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, என்னுடைய பெரிய தந்தையே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள், அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நான் மறுமை நாளில் உங்களுக்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் நான் சாட்சி கூறுகிறேன், கட்டாயமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் அப்துல் முத்தலிஃபு, அந்த சமயத்தில் வந்து அபு ஜஹ்லு, அபு உமையா, இப்படி இது போன்ற சில விரோதிகள், மார்க்கத்தினுடைய விரோதிகள்லாம் அது பக்கத்தில் நின்றுட்டு, நீ தான் உன்னுடைய தந்தையுடைய மார்க்கத்தை விட்டுட்டு இந்த முகமது சொல்லக்கூடிய மார்க்கத்தை நீ கடைபிடிக்க போறியா, அந்த மார்க்கத்தை பின்பற்றி நீ மரணிக்க போறியான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம். இவர் என் அபு சுவாலிஃப் என்ன பண்ணுறாருனா, இல்லை என்னுடைய தாத்தா என் அத்தா எல்லாமே எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் என்னுடைய முன்னோர்கள் எந்த மார்க்கத்தில் மரணித்தார்களோ அதே மார்க்கத்திலே நான் மரணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த நிலையிலேயே அவங்க மரணிக்கிறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு தடை விதிக்கின்ற வரைக்கும் நான் உங்களுக்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. எப்படி அபூ சுவாலிஃப் வந்து முஸ்லீமாக மரணிக்கல, இணை வைத்தவராக மரணிக்கிறாரு. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுத்தால எனக்கு தடை விதிக்கின்ற வரைக்கும் நான் பாவம் மன்னிப்பு, என்னுடைய எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய வரைக்கும் எனக்காக வேண்டிய எல்லா விஷயத்திலும் மார்க்க விஷயத்திலும் எனக்கு எல்லா விஷயத்திலும் எனக்கு வந்து உதவி செஞ்ச என்னுடைய பெரிய தந்தைக்காக வேண்டி நான் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன், அல்லாஹ் எனக்கு தடை விதிக்கின்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் அல்லாஹ்வுத்தால வந்து அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். 9வது அத்தியாயத்தில் 113வது வசனமாக இறக்கி வைக்கிறான். மாகான லி நபி, இந்த நபிக்கும், வல்லதீன ஆமனோ, யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கும், ஐஸ்தஃபிருல் முஷ்ரிகீன, யாரெல்லாம் இணை வைத்தார்களோ இணை வைக்கக்கூடிய அந்த நபர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பது ஆகுமானது கிடையாது, நல்ல பழக்கம் கிடையாது. வலவுகானு உலி குருபாமின் பகதி மாத்த பைய நல்லகும் அன்னகும் அசஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாசிகள் தான் என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் 39வது ஹதீஸாக இடம்பெறுது. முஸய்யிப் இப்னு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சரிங்களா. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தையான அபூ சுவாலிஃப் அவங்கள்ட்ட, நீங்கள் எப்படியாவது இஸ்லாத்தை அவங்க மரணிப்பதற்கு முன்னாடி எப்படியாவது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பையும் அல்லாஹுத்தால ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். என்ன சொல்லிக்காரனாக்கா, இன்னக்க நிச்சயமாக லா தஹுதி மை அஹபபுத மன் அஹபபுத வலாக்கின் அல்லாஹ் யஹுதி மை யஷா, நீ யாரெல்லாம் விரும்பி, நபியே நீ யாரெல்லாம் விரும்புகின்றாயோ எல்லாருமே நீ வந்து நேர்வழி காட்ட முடியாது, உன்னால் நேர்வழி செலுத்த முடியாது. வலாக்கின் மாறாக அல்லாஹுத்தாலா யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹுத்தாலா நேர்வழி காட்டுவானே தவிர்த்து, நீ யாரெல்லாம் விரும்புறிய, நீ யாரெல்லாம் யார் மீது எல்லாம் பாசம் வச்சிருக்க அவங்களுக்குலாம் நேர்வழி காட்ட முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான். சுபஹானல்லாஹ். அப்போ அபூ சுவாலிஃப் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை, எல்லா விதங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அப்படிப்பட்ட அந்த மனிதர் மரணிக்கும் போதும் சரி, மரணித்த பிறகும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்காக துஆ செய்யக்கூடாது, அவங்களுக்காக
வேண்டி எப்படியாவது நேர்வழிப்படுத்துகிற முயற்சி பண்ணும் போதும் நேர்வழிப்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் யாரன்னாரோன்னா அவங்களுக்கு தான் உன்னால் நேர்வழி காட்ட முடியும் சொல்லி காட்டுறான். அவங்க மரணித்ததுக்கு பிறகு அவர்களுக்காக வேண்டி துவா பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க, அதற்கு அல்லாஹத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடாது. இந்த நம்பி உனக்கு உரிமை கிடையாது, உனக்கு அந்த இது இல்லை. அதே போன்று யாரெல்லாம் ஈமான் கொண்டாலும் அந்த மனிதர்களுக்கும் இது ஆகமான செயல் கிடையாது, நல்ல செயல் கிடையாது என்று அல்லாஹத்தால சொல்லி காட்டுறான். 9வது அத்தியாயத்தில் 113வது வசனமாக சொல்லி காட்டுறான். மேலும் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹின் தூதரே, அவங்களுடைய தந்தையான பெரிய தந்தையான அபு சாலிஃப் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தாங்களே, அவங்களுக்கு கட்டாயமாக நரகம்தானான்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்களுக்கு நரகம்தான், உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதா, உங்களுக்கு உங்களுக்காக வேண்டிய எல்லா விதத்திலும் பாடுபட்டாங்களே, அப்படிப்பட்ட அந்த மனிதருக்காக வேண்டிய உங்களால் எந்த துவாவும் கேட்க முடியாதுன்னு கேட்கும்போது, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மறுமை நாளில் என்னுடைய அந்த சின்ன சிபாரிசின் மூலமாக என்னுடைய பெரிய தந்தைக்கு வந்து நரக வேதனையிலே மிகவும் 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 லேசான வேதனை கொடுக்கப்படும். அது எப்படிப்பட்ட வேதனையாக இருக்குன்னாக்கா நெருப்பாலான 2 காலணிகள் கொடுக்கப்படும், அதை வந்து அவங்க அணிஞ்சுக்குவாங்க, அதனால் அவருடைய மூளையே தகித்து கொதிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இருப்பதிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தது மூலமாக சரிங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க மார்க்கத்திற்காக வேண்டி அவ்வளோ பாடுபட்டாங்க, போனாங்க வந்தாங்க, ஆனால் அவர் வந்து நரகவாசி தான் என்று ஊர்ஜிதமாயிடுச்சு. இருந்தாலும் மார்க்க விஷயத்தில் வந்து எதிரிகளுக்கு எதிராக சில விஷயங்கள் அபிசாஸ் அவர்களுக்கு உறுதுணையாக செஞ்சதின் காரணத்தால் நபி அவங்க வந்து துவா கேட்பாங்க. அதற்கு அவங்க மறுமை நாள், அது இப்போ கிடையாது, மறுமை நாளில் கேட்டதற்கு அல்லாஹால வந்து நபி அவங்களுடைய அந்த ஒரு பாசத்துக்காகவும் அவங்க மீது கொண்ட கருணைக்காகவும் அல்லாஹால என்ன செய்வானாக்கா, சரிப்பா நான் உனக்காக கொஞ்சம் வேதனை குறைச்சி தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போது வேதனையை வந்து அல்லாஹால கொடுக்குறானா, அதுவும் நெருப்பாலான காலணிகளாக அந்த காலணிகள் அணிந்து கொண்ட அபு சாலிப் அவருடைய மூளை என்ன செய்யுமா, மூளையே வெப்பத்தின் காரணமாக நரக வேதனையின் காரணமாக மூளை கொதித்து தகித்து கீழே உருகி ஊற்றக்கூடிய அளவிற்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம் சிலாசன் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் வந்து இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் 362வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சரிங்களா. அப்போ இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரிய வருதுன்னா, ஒரு மனிதர் திட்டவட்டமாக நரகவாசி தான் என்று தெரிந்ததுக்கு பிறகு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, பாவ மன்னிப்பு கேட்பது என்பது யாருக்கு அழகு கிடையாதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அழகு கிடையாது, அல்லதீன ஆமனோ யாரெல்லாம் ஈமான் கொண்டாரோ அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கும் அழகு கிடையாது என்று அல்லாஹால சொல்லி காட்டுறா. அதனால பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, அல்லாஹு போதுமானவன், அல்லாஹு ஆனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.